அதான் ப்ரோ பிளாக் பஸ்டர் இது பாக்ஸ் ஆஃபீஸ் கழிச்சு மான்ஸ்டர் ஆமே அதுக்கு ஒத்து தான் படம் ஒத்து ப்ரோ பார்க்கலாம் உண்மையிலே நான் வந்து ஒன் ஆஃப் த ஃபேன் ஆகிட்டேன் ரஜினி பிடிக்கும் தலை பிடிக்கும் அடுத்து யாஸ் தான் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் சரி ஓகே இப்போ பாகுபலி பார்த்தோம் ஃபஸ்ட் பாட்டு நல்லா இருந்துச்சு செகண்ட் பாட்டு நல்லா இல்லை ஸோ அந்த மாதிரி எதாவது ஆகிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன் ஆனால் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ ஃபஸ்ட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு இப்போ அது கூட நல்லாவே இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ எடிட்டிங்கு சவுண்ட் எஃபெக்டு எல்லாம் செம்மையாக இருந்துச்சு மா சென்டிமெண்ட்னா நம்மளா இது விட்டுருவோம்மா தமிழ் பசங்கனாலே அப்படி தானே ஆமாம் ப்ரோ செம வெல்கம் அது என்ன பண்ணுறது இப்போது பீஸ்டே இப்போ போட்டாங்க தளபதி காண்டி பார்க்குறாங்க இதை சொல்கிறாங்க பாரு அவங்களாம் தளபதி ஃபேன் தான் தளபதி காண்டி பார்க்குறோம் அப்படின்றாங்க இப்போது வாட்ஸ்அப்பில் எடுத்து பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு இது இது இருக்கும் ஸ்டேட்டஸு தளபதி காண்டி நாங்கள் தளபதி ஃபேனு எங்களுக்காண்டி தலைவர் படம் பண்ணுறாரு நீங்களும் அமைதியாக போங்க அப்படின்ட்டு பார்க்குற அதில் அப்புறம் தமிழ் மூவி நான் இன்னும் பார்க்கல பீஸ்ட்டு அதை பற்றி நான் சொல்ல விரும்பல நான் இதை பற்றி இதை மட்டும்தான் பார்த்தேன் நான் நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வரலாம் வைக்காமலாம் வரலாம் தப்பு இல்லை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் வந்தாங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தாங்கன்னா ஏமாற மாட்டாங்க அவ்வளோதான் விஷயம் பார்ட் டூ எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ் பார்ட் ஒன் வந்து யாருமே அவ்வளோ தியேட்டர் வந்து பார்க்கல பாதி பேர் சிடியில் தான் பார்த்தாங்க அதுக்கே பிடிச்சி போய் பார்ட் டூ எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுச்சு இப்போ பார்ட் டூ வந்து தியேட்டரில் பார்த்து இன்னும் பார்த்திக்கு வேறு ஹைப் ஏற்றி விட்டாங்க ஸோ பார்த்திக்கு கண்டிப்பாக வெயிட்டிங் அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் வெயிட்டிங்னு தெரில நல்லாயிருக்கு இல்லை ப்ரோ இல்லை போவோம் ஃபன் பண்ணுறதுக்குன்னு போவோம் பீஸ்ட் பார்க்க கன்ஃபார்ம் தளபதிக்காக ஒரு தடவை பார்க்கணும்ல அது வந்து ப்ரோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பிரிக்கிறதே வேணான்றேன் நான் நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தோன்னா அவங்க பதிலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை எப்போவுமே டவுன் பண்ணதில்லை எப்போவுமே ரெஸ்பெக்ட் தான் பண்ணுறாங்க நம்ம மட்டும்தான் கன்னட சினிமா அப்படின்னு கலாய்ச்சிருக்கோம் இப்போது நம்ம பண்ணுறதை பார்த்து அவங்க கலாய்க்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஸோ அது வேணாம் அது நல்லா இந்தியன் ஃபிலிம் நல்லா இருக்குது அவ்வளோதான் யாஷே சொல்லியிருக்காரு பீஸ்ட் அண்ட் கேஜிஎஃப் பீஸ்ட் வெர்சஸ் கேஜிஎஃபாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மனசு தான் அவர் சொன்னது தான் கரெக்டு அந்த மாதிரி நடந்துக்கிறது கரெக்டு இப்போது பீஸ்ட் வந்து கேஜிஎஃப் தலையில் தட்டி அனுப்புகிற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போட்டாங்க அது தேவையில்லாத விஷயம் அது பண்ணாமலே இருந்திருக்கலாம் ஏன்னா எது நடக்கும்னே தெரியாது இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க கேஜிஎஃப் செம்மையாக இருக்குது இப்போ பார்த்திக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனு நல்லாயிருக்கும்னு நம்புவோம் அதையும் நல்லாயிருக்கும் தானே அப்படி இல்லை ப்ரோ என்ன சொல்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பல் நம்ம ஆளுங்களும் பண்ணுவாங்க அவங்களும் பண்ணுவாங்க அவங்களும் ஹிட்டு கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அவங்களுக்கும் மேலே ஏறுற காலம் வந்தே தான் தீரும் எல்லாருக்குமே வந்து அவங்க அவங்களோட டைம் கரெக்டாக வரும் ஸோ வந்து நம்ம இவ்வளோ நாள் கலாய்ச்சிட்டு இருந்தோம் என்னடா இவன் ஒரு நம்ம ஊர் ஆளுங்க ஒரு படத்தில் வந்து ரீல் விட்டால் கூட கன்னட படம் மாதிரி எடுத்திருக்கான் தெலுங்கு படம் மாதிரி எடுத்திருக்கான்னு கலாய்ப்பாங்க இந்த தடவை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே ஈக்குவல்னு இதில் ப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ யாருமே கலாய்க்காதீங்க நம்ம இந்தியன் ஃபிலிம் அவ்வளோதான் நல்லாயிருக்கு அதான் ப்ரோ வெறியேற்றுது ஏன்னா ரஜினியே அப்படி தானே கண்டக்டராக இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காரு ஸோ இவர் அந்த லைனில் வரும்போது இன்னும் வெறியேற்றுது நல்லா மோட்டிவேட்டடாக இருக்குது அவர் பார்க்கும்போதும் அந்த ஃபேஸ் வந்து சார்மிங் லுக்கெலாம் இல்லை பார்த்தாலே முரட்டுத்தனமாக நல்லா இருக்கார் ஒரு ஹீரோக்கான எல்லாமே இது அவருக்கு இருக்குது உண்மையிலே நான் வந்து ஒன் ஆஃப் த ஃபேன் ஆகிட்டேன் ரஜினி பிடிக்கும் தலை பிடிக்கும் அடுத்து யாஸ் தான் அவன் ஃபேன் ப்ரோ தான் பாருங்க யாஸ் மாதிரியே உடம்பு கொண்டு வந்துட்டுருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ பரவாயில்ல படம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ எதிர்பார்த்தீங்க எதிர்பார்த்ததோடு அதிகமாகவே இருக்குது படத்தை நம்பி வரலாம் பார்த்துட்டு நல்லா இதுவாக போகலாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணி நான் போஸ்ட் கெடிச்சுன்னு தானே சொல்கிறீங்க பார்த்துட்டு தான் வரேன் அதுக்கோசரமே நான் படத்துக்கு வந்த மாதிரி இதோட மூணாவது வாட்டி வர முடியும் இந்த படத்துக்கு ப்ரோ அந்த பில்டப் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி முடிச்சிடுறாங்க ப்ரோ ரொம்ப பில்டப்னு சொல்லவும் முடியல அதுதான் எப்படி சூப்பராக இருக்குது பில்டப்லாம் கிடையவே கிடையாது பார்க்கலாம் படத்தை சூப்பராக இருக்குது ஒரே ஏழு வருஷத்துக்கு கன்ஃபார்மாக ஒருத்தான படம் ப்ரோ பயங்கரமாக பீஸ்ட் பார்த்துடும் ப்ரோ இதே தியேட்டர்லாம் வந்து நைட்டு இது தான் பண்ணோம் தரிசனம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூப்பிட்டு வந்தானுங்க இல்லை படம் பார்க்கலாம் அது வரும் பீஸ்டில் எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ விஜய் சாருக்கோசரம் கன்ஃபார்ம் பார்க்கலாம் அவருக்கோசரம் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருந்தது அவருக்கு அதான் ப்ரோ பிளாக் பஸ்டர் இது பாக்ஸ் ஆஃபீஸ் கழிச்சு மான்ஸ்டர் ஆமே அதுக்கு ஒத்து தான் படம் ஒத்து ப்ரோ பார்க்கலாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ ஃபுல்லா படம் ஃபுல்லாவே
ஒரு என்டர்டெயின்மெண்டா பார்த்தா பீஸ்ட் வேற லெவல் மூவி லாஜி பாக்கும்போது நம்ம கொஞ்சம் அடிபடுறோம் மத்தபடி ஃபேனே புடிக்கலன்றாங்க bro அவங்க வந்து கேட்கடா bro அப்பனா சும்மா bro அவங்க அங்க பாத்தியா bro கட் அவுட் எவ்வளவு பெருச இருக்கு அப்ப எப்படி bro ஃபேன்ஸ் பிடிக்காம வச்சிருப்பாங்க சும்மா அதெல்லாம் சும்மா இந்த ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க என்ன எதிர்பார்ப்பு கொஞ்சம் லாஜிக்கா இல்லனா அப்படி சொல்லிரலாம் மத்தபடி பீஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்டா பார்த்தனால செம்ம படம் தான் லாஜிக்கா KGF 2 சாப்பிடுச்சின்றாங்க சரி KGF 1 நம்ம எவ்வளவு எதிர்பார்த்தோம் எப்படா KGF 2 வரணும் சோ அதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது எல்லாதரோட மொக்கையா தான் தோணும் ஏன்னா KGF 2 வந்து சம எதிர்பார்ப்பு இருக்கு பீச் வந்து ஒரு நம்ம நார்மலா இப்ப போது தலைவி ஒரு இன்ட்ரூஸ் வரும்போது அது கொஞ்சம் எதிர்பார்ப்புலாம் இப்ப KGF 2 2 ன்றாங்க மத்தபடி பீச் ஒரு என்டர்டெயின்மென்ட் மூவி சம மூவி தான் பார்ட் 3 க்கு லீட் கொடுக்கும் போது எந்த அளவு பிரதர் உட்கார்ந்து பார்த்துட்டு வரோம் bro ஆல்ரெடி பார்த்தாச்சே மறுபடியும் உட்கார்ந்து பார்த்துட்டு வரோம் பார்ட் 3 எப்ப வரும் வெயிட்டிங் அவ்வளவுதான் bro வெயிட்டிங் தி அந்த மூமெண்ட் எவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் சமையா இருந்து bro எப்படா வரும்னு இருந்துச்சு அவ்வளவுதான் இல்ல படம் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் லாஸ்ட் வேற இன்னும் லைட்டா போட்டாங்க bro எப்போ லைட்டா போடாம கடைசி நேரத்துல லைட்டா போட்டு எல்லாம் அம்ச்சறாங்க லைட்டா போட்டு வெல்ல போறாங்க தியேட்டர்ல அப்ப எப்ப தியேட்டர் பார்ட் 3 ஆ நீங்க ஒரு படம் வந்து பாக்குறாங்க கொண்டு வராங்க.